வணக்கம். இந்த காணொலி வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக மூன்றாவது ஆண்டாக அல்லது தடவையாக ஆசிரியர் கே பாலமுருகன் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள தமிழ் பள்ளிகளுக்கான சிறுவர் சிறுகதை எழுதும் போட்டியிலே பங்கெடுத்து இந்த இறுதி சுற்றுக்கு தகுதியான உங்கள் அனைவரையும், குறிப்பாக மாணவர்கள் அனைவரையும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவருமே வெற்றியாளர்கள் தான். இறுதி முடிவு எப்படியாக இருந்தாலும் இந்த நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். நீங்கள் வெற்றியாளர்கள் தான், நீங்கள் படைப்பாளர்கள் தான். தொடர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்த இடைநிலை பள்ளியிலே கூட ஆசிரியர் கே பாலமுருகன் அவர்கள் இது போன்ற ஒரு போட்டியை நடத்தி வருகிறார். அங்கேக்கு சென்று கூட நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும். பாருங்கள், நீங்கள் எழுதி இப்படி பரிசு பெறும்போது உங்களுடைய கதைகள் எல்லாம் ஆசிரியர் அவர்கள் இப்படியாக நூல்களாக தொகுத்து வைத்திருக்கிறார். நூல்கள் ஆகும்போது அது ஆவணம், அது வரலாறு. வருங்காலத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக பெருமையாக இருக்கும். அடுத்தது, போட்டிக்காக பரிசுக்காக மட்டும் நீங்கள் எழுதக்கூடாது. நீங்கள் உங்களுடைய எழுத்துத்திறனை உண்மையாகவே வளர்த்துக்கொண்டு நீங்கள் மிக சிறந்த படைப்பாளர்களாக இந்த உலகுக்கு நிறைய உங்களுடைய படைப்புகளை கொடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைய வாசிக்க வேண்டும். குறிப்பாக சிறுவர் சிறுகதைகளையும் சிறுவர் நாவல்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். இதற்கு முன்னெல்லாம் உங்களுக்கு வாசிக்கக்கூடிய நூல்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது அண்மையிலே நம்ம நாட்டில் நிறைய சிறுவர்களுக்கான சிறுகதை நாவல்லாம் வெளிவர தொடங்கிவிட்டன. ஆசிரியர் கே பாலமுருகன் அவர்களே மூன்று நாவல்களை இதுவரையிலும் வெளியிட்டிருக்கிறார். பாருங்கள், இந்த நாவலை எல்லாம் நீங்கள் நிச்சயமாக வாங்கி படிக்க வேண்டும். அடுத்ததாக, இதெல்லாம் அவர் எழுதிய நாவல்கள். அடுத்ததாக, ஐயா கோ புண்ணியமான் அவர்களும் இரண்டு நாவல்களை எழுதியிருக்கிறார். இதையும் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். அடுத்ததாக, ஆசிரியர் விஸ்வநாதன் அவர்களும் அண்மையிலே ஒரு நாவலை வெளியிட்டிருக்கிறார். இதையும் நீங்கள் வாசிக்கலாம். இப்படியாக நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க உங்களுடைய சொல் வளம் பெருகும், உங்களுடைய கற்பனை வளம் பெருகும். அதை கொண்டு நீங்கள் இன்னும் மிக சிறந்த கதைகளை, சிறுகதைகளையோ நாவலையோ நீங்கள் படிக்கலாம். ஆக தொடர்ந்து எழுதுங்கள். சிறப்பான எழுத்தாளர்களாக நீங்கள் ஆக வேண்டும். உங்களை நான் வாழ்த்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த, இப்படிப்பட்ட போட்டியை ஏற்பாடு செய்த ஆசிரியர் எழுத்தாளர் கே பாலமுருகன் அவர்களும் அவருடைய ஏற்பட்ட குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.